हाई फ्रेंड्स इनकी नम्बर सिंपला एपड़ी चिकन प्रयाणी से पाकपो बिगनर्स अवन ना सोलें कुछ करवे वन टी स्पून तय रे टी स्पून इंजी पूंड टी स्पून मिगू ए टी स्पून मंज तू मू का मिग मू पच मिगर कुछ प्रयाणी मसा देव की कल उप मूँ तकिया तक मूदों बंगलूर तक ना वो मूणु परियवंगायते स्लाइस पन्नी वच्चिरुक्केन ओरु कैपिडी पुदीना ओरु कैपिडी कोत्तमल्लि तालिक्किरदुक्कु पट्टक्कराम्बु वगैगळ अरै किलो चिकन एडुत्तु सुत्तम पण्णिट्टु इंजि पूण्डु मंजळ तूळ तैर पोट्टु पेसरि ओरु ओरु मणि नेरत्तुक्कु ऊर वच्चिरुक्केन ओरु मुक्का किलो अरिसि एडुत्तु वच्चिरुक्केन பிரியாணி அரிசி இவ்வளவுதான் தேவையான பொருள் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வாங்க நம்ம எப்படி செய்யலாம் பார்த்தறலாம் நம்ம இத வந்து நீங்க கரண்ட் குக்கர்ல தான் பண்ணப் போறோம் நம்ம கரண்ட் குக்கர் ஆன் பண்ணி pan ஹீட் ஆயிட்டு எண்ணெய் ஊத்தி இருக்கேன் எண்ணெய் ஹீட் ஆயிருக்குது இப்போ நம்ம தாளிக்கிறது எல்லastype அதல போட்டுடுவோம் இஞ்சி இல ஏலக்காய் அன்னாசி முக்கு எல்லாமே அதல போட்டுடுவோம் பட்டகரம்பு இது நல்லா பொரிஞ்சி வருது இப்ப பொரிஞ்சி வரும்போது நம்ம வந்து புதினாவை போட்டுப்போம் பாதி புதினாவை போடுறேன் கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து வச்சிரேன் மேலே போடுறதுக்கு புதினோட फ्लेवर நல்லா வாசம் சுரங்கி வரும் அந்த வாசம் வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்குங்க பெதலே கொஞ்சம் மல்லியும் போட்டுறலாம் அதே மல்லியை கொஞ்சம் எடுத்து வச்சிரேன் मल्ली पुदीना वदंगुम बोदे करवेप्पिले इन्द मूणु पच्चै मिळगा एल्लात्तैयुम पोट्टु अदिले वदक्कुवोम पच्चै मिळगा कीरि तान पोट्टिरुक्कोम आना अदु रोम्ब उडंजिराद अळवुक्कु वदक्कुंगा एना रोम्ब उडंज मारि वदक्किट्टोम्ना कारम् जास्ति आयिडुम வெங்காயத்தை போட்டுடுவோம் வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டா உப்பு போட்டு ஒரு பிஞ்ச் தான் போடணும் ஏன்னா அதுக்கடுத்து நம்ம எல்லாத்துக்குமே கிளப்பி பண்ணணும் வெங்காயம் செத்த வதங்கட்டும் செத்த மூடி வச்சோம்னா அந்த ஹீட்ல சீக்கிரம் வதங்கிடும் நான் குக்கர் ஒரு ஃபுல்லா மூடாம லைட்டா தான் நான் மூடி வைக்கிறேன் இப்போ நம்ம தரக்குறோம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா நான் வதங்கி வந்திருக்கு இப்போ தக்காளி இன்னும் போட்டுடுவோம்
அதே மாதிரி மூடி விட்டோம்னா 2 நிமிஷத்துல தக்காளி நல்லா கொஞ்சம் சுருங்க வந்துரும். நம்ம தரந்துட்டோம் தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ நம்ம எடுத்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதல போட்டுடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கனோட நம்ம ஊற வச்சு வச்சிருக்க சிக்கன் எடுத்து அதல சேர்த்துடுவோம். கரண்ட் குக்கர்ல செய்யும் போது என்னன்னா சாதம் குழஞ்சிடும் கொள்ளுங்கிற எந்த பயமே இருக்காது பிகினர்ஸுக்கு கூட. ஏன்னா கரெக்டா நம்ம லெவல் பண்ணி வச்சோம்னா கரெக்டா அப்படியே நமக்கு உதிரி உதிரியா கிடைக்கும். இப்போ 2 நிமிஷம் மூடி வைப்போம். அது செத்து வதங்கவும் நம்ம அடுத்து மசாலா எல்லாம் போட்டு கிளறி விட்டுறலாம். இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்த்தலாம் சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த எல்லா மசாலாவுமே சேர்த்துடுவோம். ஃபர்ஸ்ட் மஞ்சள்தூள் மிளகாய்த்தூள் பிரியாணி மசாலா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த 1/2 டீஸ்பூன் தயிர் சிக்கனுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு கிரேவி கொஞ்சம் நல்லா வேக வச்சுப்போம். ஏன்னா இது தண்ணி விடும். அந்த தண்ணி லெவல் வச்சு நம்ம அரிசிக்கு தண்ணி வச்சோம்னா கரெக்டாக வரும். இப்போ பாருங்க நல்லா உந்து உந்து வருது. நல்லா ஒரு ஒரு மணி நேரம் மேலே ஏற்கணும் ஊற வச்சு. அப்படி வரும்போது தான் உள்ளார அந்த சாரெல்லாம் நல்லா ஏறி டேஸ்ட்டாக இருக்கும். மூடி வச்சிருவோம். 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்ப்போம். இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்குது சிக்கனு. நல்லா முக்கால் வேக்காடு வந்துட்டு இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி இது பண்ணோம்னா கொதிக்கும். அரிசி போட்டுடலாம். ஏன்னா சீக்கிரம் தண்ணி கொதிச்சுடுது. ஏற்கனவே என்ன நல்லா சூடாக இருக்கிறதுனால இப்போ நம்ம 1/4 கிலோ அரிசிக்கு இந்த டம்ளரால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ நம்ம ரைஸுக்கு தேவையான உப்பு போட்டுடுவோம். ஏன்னா முதல்ல கோழிக்கு போட்டிருக்கோம் அதனால் பார்த்து போடுவோம். இடையில நம்ம ஒரு 1/4 திட்டம் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் உப்பு எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். கொதிச்ச உடனே நம்ம ரைஸ் போட்டுடலாம். ஓப்பன் பண்ணிவிடுவோம். தண்ணி மணமணு கொதி வந்துடுச்சு. எல்லாமே கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம ரைஸை போட்டு மூடி வச்சிட்டோம்னா கரெக்டாக அது குக் ஆகி நின்றுக்கும். நமக்கு அந்த அரிசி அதில் போட்டுடுவோம்.
போடாதான் மூடி வச்சிருவோம். நமக்கு இப்போ குக்கர் இப்போ வந்துடுச்சு. நான் இடையில 2 லிட்டர் கிண்டி விட்டுருக்கேன் பாருங்க, அப்படி நல்லா போட போடன்னு வந்திருக்கு. நமக்கு இப்போ இதில் வச்சதுனால எந்த டென்ஷனும் இருக்காது, பயமும் இருக்காது, குழஞ்சிருமோ கொண்டுருமோ எந்த இதுவுமே கிடையாது. இப்போ பர்ஃபெக்டாக உதிரி உதிரியாக வந்திருக்கு. நம்ம இப்போ ஒரு சர்விங் இருக்கு, மாற்றிடுவோம். எல்லாமே நல்லா உளுந்து வந்துருது. வச்சுங்க, சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து சைடிஷ் தயிர் பச்சடி, நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கிறதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.